தந்தை மகன் துயாவியின் பெயராலே ஆமீன். நித்திய சுதிக்குரிய பரிசுத்த பரம திவ்ய நற்கருணைக்கு ஆராதனையும் தோத்திரம் துணி நமஸ்காரம் உண்டாக்கிறது. இன்றைய திருப்பலியானது தனது பிறந்தநாளை கொண்டாடும் பிலிப் அவருடைய கருதுகள் நிறைவேறவும், குழந்தையேசு அவர்களுக்கு செய்த அனைத்து நம்பிக்கை நன்றியாகவும், உடல் நலத்துக்காகவும், அற்புத குழந்தையேசுக்கு தர்சிஸ் மக்சிம் மர்ஜரிஸ் மற்றும் பிள்ளைகள் ஆகிய அவர்களுக்கு குழந்தையேசு அருளிய வரங்களுக்காகவும், இந்த புத்தாண்டில் இக்குடும்பத்தை குழந்தையேசு நினைவாக ஆசீர்வதித்து வழிநடத்தவும், எம் கலசெல்வி 20வது ஆண்டு நினைவு ஆண்முளைப்பாட்டிற்காகவும், விஜயரங்கம் அரக்கிதாஸ் 14வது ஆண்டு நினைவு ஆண்முளைப்பாட்டிற்காகவும், மைக்கேல் தாமஸ் சந்தனசாமி ஞானம்மாள் ஆண்முளைப்பாட்டிற்காக ஒப்பு கொடுக்கப்படுகிறது. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவிழா விண்ணுலகில் நிறைவேறது போல மண் நுழைகள நிறைவேறுக. இன்று எங்களுக்கு தாரம், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தவரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்திருளும் ஆமீன். அருள்மிகு பெற்ற மரியை வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே, தூய மரியை இறைவனின் தாயே, பாவியலார்க்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வழியில் நொண்டிக்கொள்ளும் ஆமீன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சி உண்டாகுக. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்தாவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்பு கூறியவர்களே, இறை மகன் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணிவாழ்வை துவங்குகின்ற பொழுது தனக்கு சீடர்களை அழைத்து கொண்டார். அந்த சீடர்களும் இறைவனுடைய அழைப்பை ஏற்று அனைத்தையுமே விட்டுவிட்டு அவருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்களாக இருந்தார்கள். அதோடு மட்டுமல்ல, இன்றைய நாளிலே அருளாளர் தேவ சகாயத்துடைய நினைவை, மறைசாட்சியான அவருடைய நினைவை நாம் கொண்டாடுகின்றோம். இறைவனை ஏற்றுக்கொண்டதனாலே எல்லோராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய விசுவாசத்திற்காக அனைத்தையும் இழந்தவராக, ஏன் தன்னுடைய உயிரை கூட கொடுக்கக்கூடியவராக இருந்தார். அந்த தேவ சகாயம் பிள்ளையுடைய விசுவாசத்தை நமதாக்கிக் கொள்வோம். நம்முடைய விசுவாசத்திற்காக எதையும் இழப்பதற்கு நாம் தயாராக இருக்கக்கூடியவர்கள் என்பதை உணர்ந்தவர்களாக இத்திருப்பள்ளியில் நாம் பங்கு கொள்வோம். தகுதியான முறையிலே திருப்பள்ளியில் பங்குள்வதற்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து பார்த்து இரண்டு மன்னிப்பை கேட்போம். இல்லாமல் இறைவனிடமும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பழு செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையாள் எப்போதும் கண்ணியான பரிசுத்தமரியாளை வானதுதற்புணர்னைவரை சகோதரமே, உங்களை நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும் என்று ஆடுகிறேன். இல்லாம விளையிறேன். நம் இறக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்த முடிவில்லாம் வாழ்வுகளுக்கு அழைத்துச் செல்வாராக. மாயிரும் ஆண்டவரே இறக்கமாயிரும் கிறிஸ்துவே இறக்கமாயிரும்
ஜீவிப்போமாக. என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, மறை சாட்சியாகும் அளவுக்கு தேவ சகாயம் என்னும் அடியாரை ஆண்டவர் கிறிஸ்துவுக்கு உண்மை உள்ளவராக விளங்க செய்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் நாங்கள் உண்மையான நம்பிக்கையை பணிவுடன் ஏற்று துணிவுடன் அதனை அறிக்கையிட எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடும் பரிசுத்தாவின் ஒன்றை பிளிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்று. முதல் வாசகம். கடவுள் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1:1-6 முடிய இறை வார்த்தைகள். பலமுறை பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாட்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். இவரை எல்லாவற்றுக்கும் உரிமையை ஆளராக்கினார். இவர் வழியாகவே உலகங்களை படைத்தார். கடவுளுடைய மாட்சியின் சுடரொளியாகவும் அவருடைய இயல்பின் அச்சு பகுதிகளாகவும் விளங்கும் இவர் தம் வல்லமை மிக்க சொல்லால் எல்லாவற்றையும் தாங்கி நடத்துகின்றார். மக்களை பாவங்களிலிருந்து தூய்மைப்படுத்திய பின் விண்ணகத்தில் இவர் பெருமை மிக்க கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். இவ்வாறு இறைமகன் வானத்தூதரை விட சிறந்ததொரு பெயரை உரிமை பெயராக பெற்றார். அந்நிலைக்கு ஏற்ப அவர்களை விட இவர் மேன்மை அடைந்தார். ஏனெனில் கடவுள் வானத்தூதர் எவரிடமாவது நீ என் மைந்தர், இன்று நான் உம்மை பெற்றெடுத்தேன் என்றும் நான் அவருக்கு தந்தையாய் இருப்பேன் அவர் எனக்கு மகனாய் இருப்பார் என்றும் எப்போதாவது கூறியதுண்டா? மேலும் அவர் தம் முதற்பேரான இவரை உலகிற்கு அனுப்பியபோது கடவுளின் தூதர் அனைவரும் அவரை வழிபடுவர்களாக என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 97 இறைவசனங்கள் 1, 2, 6, 7, 9 முடிய அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்குங்கள். அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்குங்கள். ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார். பூவுலகம் மகிழ்வதாக, திரளான தீவு நாடுகள் களி கூர்வனவாக, நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்குங்கள். வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன. அனைத்து மக்களினங்களும் அவரது மாட்சியை காண்கின்றன. அனைத்து தெய்வங்களே அவரை தாழ்ந்து பணியுங்கள் பல்லவி. அனைத்து தெய்வங்களே அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்குங்கள். ஏனெனில் ஆண்டவரே, உலகத்தையும் ஆளும் உன்னதர் நீர், தெய்வங்கள் அனைத்திற்கும் மேலானவர் நீர் பல்லவி. அனைத்து தெய்வங்களே ஆண்டவரை தாழ்ந்து பணிந்து வணங்குங்கள்.
Alleluia, 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 Alleluia. காலம் நிறைவேறி விட்டது, இரையாட்சி நெருங்கி வந்து விட்டது. மனமாறின செய்தியை நம்புங்கள் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. துயமார்க்க எழுதிய பரிசுத்த செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 1, இறைவசனங்கள் 14-20 முடிய. அக்காலத்தில் யோவான் கைது செய்யப்பட்ட பின் கடவுளின் அச்செய்தியை பறைசாற்றிக் கொண்டே இயேசு கலிலேயாவிற்கு வந்தார். காலம் நிறைவேறிவிட்டது, இரையாட்சி நெருங்கி வந்துவிட்டது, மனம் மாறி நற்செய்தியை நம்புங்கள் என்று அவர் கூறினார். அவர் கலிலேயா கடலோரமாய் சென்றபோது சீமோனையும் அவர் சகோதரரான அந்திரேயாவையும் கண்டார். மீனவர்களான அவர்கள் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை பார்த்து, என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனிதரை பிடிப்போராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். பின்னர் சற்று அப்பால் சென்றபோது செபதேயின் மகன் யாக்கோப்பையும் அவர் சகோதரனான யோவானையும் இயேசு கண்டார். அவர்கள் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே இயேசு அவர்களை அழைத்தார். அவர்களும் தங்கள் தந்தை செபதேயையும் கூலி ஆட்களோடு படகில் விட்டுவிட்டு அவர் பின் சென்றார்கள். இது வாழ்வுதரும் கிறிஸ்துவின் செய்தி. மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர் துளியோ, கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கடவுள் படைப்பின் மாட்சிமை. கண்ணிற்கு ஏதுவோ காணிக்கை, கடவுள் படைப்பின் மாட்சிமை. மண்ணிற்கு விண்ணதன் காணிக்கை, மேகங்கள் சிந்திடும் நீர் துளியோ, ஏவையின் புதல்வன் ஆமாபேலோ, ஆடுகள் பலியைந்தன, பூவை மறிமைந்த நீசுவோம், பூவை மறிமைந்த நீசுவோம், செம்மறி பலியுமாகினார், செம்மறி பலியுமாகினார். அன்புமிக்க சகோதரமே, நாம் அனைவரும் ஒப்பு கொடுக்கும் இத்திருப்பலி இல்லாமல் தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும் ஜெபியுங்கள். ஆண்டவர், தம் பெயரின் புரட்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலி ஏற்றுக்கொள்வாராக. இரக்கமுள்ள இறைவா, உமது ஆசியாளி காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். உமது கொடையினால் புனித அருளாளர் தேவ சகாயம் தம் உடலின் துன்பங்கள் அனைத்தையும் வெற்றி கொண்டது போல, நாங்களும் உமது அதே அன்பு தீயினால் பற்றி எறிவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், இறைவனாகிய ஆண்ட
அவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள இல்லாமல் இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்களும் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் மறை சாட்சியான அருளாளர் தேவ சகாயம் உமதை பெயரை அறிக்கையிட்டு கிறிஸ்துவை பின்பற்றி இரத்தம் சிந்தி மாண்புமிக்கும் அரும்பெரும் செயல்களை உலகறிய காட்டுகின்றார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்க செய்து வலுவற்றவர்களுக்கு உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாக திகழச் செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலையில் உமது இடையிறாது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தந்தையே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் மூற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மையாக்கியருளமை தாழ்மையாய் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தவுமாக இவை எங்களுக்கு மாறுவனமாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து மகிழ்ந்து செலுத்தி அதை பிட்டு தம் சீடரை கழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருந்தே அருந்தியவின் மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடரை கழித்த அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கை கூறிய என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவு உமது இரத்தினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்து நிரப்பினை உயிர்ப்பினை முனை கொண்டு வாழ்வதரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திரும்ப நின்றும கூழியும் புரிய தகுந்த நிலையங்களை ஏற்றுக்கொண்டு இரவே நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும். நம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பு நிறைவர செய்தருளும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும், இன்றைய நாளிலே நாங்கள் நினைவு கூறக்கூடியவர்களையும், இறந்தோர் அனைவரையும் இறக்கத்துடன் நினைவு கொண்டும் திருமுக ஒளியினுள் ஏற்றவர்களும் எங்கள் அனைவரும் இது இறக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வளையில் முகவந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவுடனும் நாங்கள் நினைவாழ்வில் பங்குள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனே இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தே துவரமருள உமை மன்றாடுகின்றோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூயாவின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுகு. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும். தீமையில விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமே என்று ஆடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்ற அமைதியை உங்களுக்கு அழைக்கின்றேன். திருத்துதர்களுக்கு மொழிந்தீரை. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுள்ளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரையும். ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் உறவின் வாழ்த்தை தெரிவித்துக் கொள்வோம். செம்மறி இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் விருந்தை கழிக்க பெற்ற நாம் அனைவருமே பேறு பெற்றோர். பசியாயிருந்தேன் உணவான்
இயேசு பருகிட எனக்கே அமுதானாய், இருளாயிருந்தேன் ஒளியானார் அவர் என்றும் எனக்கு உறவானார். திருவிருந்து எங்களை காத்தருளுமாறுமை வேண்டுகின்றோம். மறை சாட்சியான அருளாளர் தேவ சகாயம் என்னும் புனிதத்திற்கு இந்த மன வலிமையுமதும் ஊழியத்தில் நம்பிக்கையும் பாடுகளின் வெற்றியையும் தந்ததோ அதே மன வலிமை நாங்களும் அடைவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகின்றோம். ஆமென். வாழ்வளிக்கும் இறைவன் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. கனதே குழந்தையே தாயே மாறத்தினும் மாற
நம் திருத்தந்தையின் கருத்துகளுக்காகவும், நம் பங்கு குருவின் கருத்துகளுக்காகவும், நம் பங்கிலே பணி செய்கின்ற குருக்களின் கருத்துகளுக்காகவும், நம் பங்கிலே பணி செய்கின்ற அனைத்து கண்ணியர்களுடைய கருத்துகளுக்காகவும், இத்திருப்பலிலே கலந்து கொண்டு நம் ஒவ்வொருவருடைய கருத்துகளுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள்மிகு பெற்ற மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக எங்களுக்காக இப்போதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்போதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமென். இயேசுவே நன்றி, இயேசுவே ரத்தம் தேயும், மரியே வாழ்க.